அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூரிலே தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி இல்லத்திலே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது அங்கு கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆவணம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அமலாக்கத்துறை ரெய்டினுடைய அந்த தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அசோக் கட்டி வரக்கூடிய அந்த பங்களா நிலம் தற்போது அங்கிருந்து சோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே அங்கிருந்து அதிகாரிகள் கைப்பற்றிய ஆவணத்தை தற்போது அங்க இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அந்த சார்பதிவாளர் அலுவலகத்திலே கொண்டு சென்று அவர்கள் கொண்டு சென்றிருக்கக்கூடிய அந்த ஆவணத்தை அவர்கள் காட்டக்கூடிய அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எது தொடர்பான ஆவணம், சொத்து தொடர்பான ஆவணமா, அங்கு கட்டக்கூடிய அந்த பங்களா தொடர்பான ஆவணமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் தற்போது வரை வெளியாகவில்லை. தற்போது அவர்கள் கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஆவணம் மிக முக்கியமான ஒரு ஆவணம் என்று சொல்லப்படும் நிலையிலே அந்த ஆவணத்தை எதற்காக அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு கொண்டு சென்றார்கள், அது எது தொடர்பான ஆவணம் என்ற அந்த கேள்வி என்பது தற்போது எழுந்திருக்கிறது. கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ராம்நகர் பகுதியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் அவரது மனைவி நிர்மலா பெயரிலே கட்டி வரக்கூடிய பிரம்மாண்ட பங்களா வீட்டிலே அமலாக்கத்துறையினர் மதிய முதலே அந்த சோதனையை ஈடுபட்டு வருகின்றார்கள். ஏற்கனவே ஐடி துறையிலிருந்து வந்தவர்கள் கடந்த மாதம் சோதனை நடத்திய நிலையிலே தற்போது அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனை என்பது நடைபெற்று வருகின்றது. 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 2 வாகனங்களிலே துப்பாக்கி ஏந்திய மத்திய துணைப்படை அந்த துணை இராணுவ படை வீரர்கள் பாதுகாப்போடு வந்து இந்த சோதனையை தொடங்கி இருக்கின்றார்கள். கடந்த மாதம் ஐடி சோதனை நடைபெற்ற நிலையிலே தற்போது அமலாக்கத்துறை சோதனை என்பது அதே இடத்திலே நடைபெறுகிறது. இந்த புதிதாக கட்டக்கூடிய பங்களா வீடு அது தொடர்பான அந்த மார்பிள்ஸ் கடையில எல்லாம் சோதனைகள் நடைபெற்றது. அங்கு கிடைக்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில தான் இந்த சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படும் நிலையில் இந்த வீட்டிலிருந்து கைப்பற்ற இந்த வீடு கட்டக்கூடிய இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணம் தற்போது அருகில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு இந்த இடி அதிகாரிகள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். உடன் காவலர் ஒருவரையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்று அந்த ஆவணம் தொடர்பான விவரங்களை கேட்க இருக்கின்றார்கள். எனவே அந்த மேற்கொண்டு அதிலே என்ன மாதிரியான விஷயங்கள் வெளிவரும், அந்த பங்களா வீடு கட்டக்கூடிய நிலையிலே அது தொடர்பான ஆவணம் தான் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது குறித்து அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை அந்த தகவல் என்பது வெளியிடப்படவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆடிட்டர் அலுவலகத்திற்கும் சோதனையிடுவதற்காக அதிகாரிகள் சென்றார்கள். ஆனால் சென்ற சிறிது நேரத்திலேயே அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இந்த நிலையில அசோக் குமார் அவர்கள் கட்டி வரக்கூடிய அந்த வீட்டிலே தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது நடைபெற்று வருகின்றது. அங்கு கிடைக்கப்பட்ட ஒரு முக்கிய ஆவணத்தை தற்போது அருகில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்டு சென்று அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.